welcome to all last class C electric dipole moment in the bohr atomic model electron revolve in circular orbit then create the magnetic field this magnetic field calculated to bohr this class C is the bohr, bohr magnetron magnetron is unit of the magnetic moment Product of magnetic fold and distance between it fold used the study of subatomic particle. The Bohr magnetron named for the 20th century 10 species Niels Bohr is equal to about 9.274 into 10 power minus 21 erg per, per cos per particle. The nuclear magnetron calculated by using the மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் ஈக்குவல் டு ஒன் பை தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் போர் மேக்னட்ரான் தி எலக்ட்ரான் யூஸ்டு டூ கால்குலேட் தி போர் மேக்னட்ரான் ஏற்கனவே போர் அட்டாமிக் மாடல் நம்ம பார்த்துருக்கோம் போர் வந்து எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் இந்த நியூக்லியஸை ரிவால்வ் ஆகிட்டு வரதான் சொன்னார் அப்போ எலக்ட்ரான் சர்க்குலராக சுற்றும் போது ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்த மாதிரி அப்போ ஒரு காயில் வழியாக சர்க்குலர் காயில் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா அப்போ அங்கே மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அதே சேம் பிரின்சிபல் தான் கரண்ட்டு பாஸ் ஆகும்போது கரண்ட்டில் வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது அதே சேம் தான் ஆட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே எலக்ட்ரான் அதே மாதிரி சுற்றிட்டு வருது அப்போ எலக்ட்ரான் அதே மாதிரி சுற்றிட்டு வரும்போது கரண்ட்டில் எப்படி மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அதே மாதிரி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் இதான் அந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சர்க்குலராக சுத்தம் போது வீங்கிற வெலாசிட்டியில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு வருது அப்போ அந்த எலக்ட்ரான் சுத்தம்போது ஐங்கிற கரண்ட்டு அந்த சர்க்குலரில் பாஸ் ஆகுது அப்போ மியூங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது இதில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத கால்லேட் பண்ணுறது தான் அந்த வேலையை தான் என்ன சொல்கிறேன்னா போர் மேக்னட்ரான்னு சொல்கிறோம் இது போருங்கிற ஒரு நீல்ஸ் போர் தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் ரிவால் ஆகும்போது எவ்வளோ மேக்னடிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகணுங்கிறத கால்குலேட் பண்ணி சொன்னார் அதனால் அவரோட நேம்லேயே போர் மேக்னெட்ரான்னு இந்த இதை நாம் இண்டிகேட் பண்ணுறோம் தி ஐடியா ஆஃப் எலமெண்ட்ரி மேக்னட் இஸ் டு வெல் த ரிஜிட் இன் நைன்டீன் நான் செவன் அண்டு பெரிஸ் வேஸ் அப்போ இந்த ஐடியா பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சயின்டிஸ்டும் தான் எலமெண்ட்ரி மேக்னெட்டை அப்படிங்குறத ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆல்ரெடி ஃபிஃபோர் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரோதர் போர்டு மாடல் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் செவரல் தேரி கமிட்மெண்ட் தி மேக்னட்ரான் சுல்ட் இன்வால்வ் பிளாங் கான்சன் இதுக்கு முன்னாடியே ரோதர் போர்டில் இருந்து தாமஸ் வரைக்கும் என்ன என்ன பண்ணாங்கன்னா அந்த அட்டாமிக் மாடலில் அந்த எலக்ட்ரானுக்கு பிளாங் கான்சன்ங்கிற ஹச்சிங்கிற வேல்யூ அந்த இனத்து இருக்கிறதா கால்குலேட் பண்ணுறாங்க இ ஈக்குவல் டு ஹெச்னிங்கிற ஃபார்முலாவில் நம்ம அந்த எனர்ஜி இண்டிகேட் பண்ணுவோம் அந்த இதை ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்காங்க போஸ்ட்லேட்டிங் தி ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரான் கைனெட்டிக் எனர்ஜி டூ ஆர்பிட்டல் ஃப்ரீக்குவென்சி சுல்பி ஈக்குவல் டு ஹெச் அப்போ அந்த எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி இந்த ஆர்பிட்டில் சுத்தம் போது எலக்ட்ரானை வந்து நிலையாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம் ஒரு பொருள் நிலையாக இருக்கும்போது எந்த பொருள் நிலையாக இருந்தாலும் அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம் நிலை ஆற்றணும்னு தமிழில் சொல்லுவோம் அதே ஒரு பொருள் மூமெண்ட்டில் இருந்துச்சுன்னா அது கைனெட்டிக் எனர்ஜி ஏக்கி ஆற்றல்னு சொல்லுவோம் அப்போ அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணோன்னா சர்க்குலரில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு இப்போ எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது அப்போ அந்த எலக்ட்ரானுக்கு உள்ள எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறோம் அந்த ஆர்பிட்டில் சுற்றும் போது அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் சுற்றும் போது அதுக்கு பிரிக்வன்சி வருது அப்போ அந்த ஃப்ரிக்வன்சியை நம்ம கால்குலேட் பண்ணும்போது அப்போ அந்த எனர்ஜி பி ஈக்குவல் டு ஹச் அந்த ஈ டு கட்சினிங்கிற ஃபார்முலாவுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறது நாம் கால்ட் பண்ணுறோம் ரிச்சர்ட் ஹென்ஸ் கம்ப்யூட்ட த வேல்யூ தட் வாஸ் டுவிஷியஸ் லார்ஜ் தி போர் மேக்னட்ரான் இன் செப்டம்பர் நைன்டீன் லெவன் அப்போ ரிச்சர்ட்ஸ் கேன்ஸுங்கிறது தான் என்ன பண்ணார்னா இந்த போர் மேக்னட்ரான செப்டம்பர் நைன்டீன் லெவனில் இந்த தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு தி ஃபர்ஸ்டு சால்வெரிக் கான்ஃபரன்ஸ் இன் நவம்பர் தேர்ட்டி இயர் நைன்டீன் லெவனில் பவுல் லாக்வின் அப்டைன் தி சப் மல்டிபிள் அப்போ அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது நைன்டீன் லெவனில் அந்த கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போர் மேக்னேட்ரான்வங்களோட வேல்யூ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க தி ரோமன் பிசிஸ்ட் ஷீபன் ப்ரூகப்ளி கேஸ் அப்டைன் தி தி எக்ஸ்பிரஷன் ஃபார் தி மேக்னட்டிக் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இன் நைன்டீன் லெவன் அப்போ இந்த ரோமன் பிசிஸ்ட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேக்னட்டிக் மூமெண்ட் அதாவது எலக்ட்ரான் சுத்தம் போது அதில் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் மூமெண்ட்டை இங்கேயே கால்குலேட் பண்ணுறாங்க தி வேல்யூஸ் சம்டைம் ரெஃபர் டூ இயர்ஸ் போர் ப்ரூகோபி மேக்னட்ரான் இன் தி ரோமானியன் சயின்டிஃபிக் லிட்ரேச்சர் அப்போ இந்த போர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் போர் மேக்னட்ரான்னு குறித்தாலும் அப்போ அந்த புருகோப்பிங்கிற ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவரும் சேர்ந்து இந்த போர் மேக்னட்ரான் வேலையை கால் பண்ணார் இந்த ரோமன் சயின்டிஃபிக் லிட்ரேச்சர்லாம் நான் படிக்கும்போது என்னென்னா இது வந்து ரெண்டு பேர்த்தோட நேமும் சேர்ந்து தான் அந்த லிட்ரேச்சரில் அது இண்டிகேட் பண்ணுறாங்க தி வீஸ் மேக்னட்ரான் வாஸ் எக்ஸ்பிரஸ் டெரியுட் இன் நைன்டி லெவன் ஏசிய யூனிட் ஆஃப் மேக்னடிக் மூமெண்ட் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் டொண்ட்டி ஃபோர் ஜூல்ஃபர் டெஸ்லா அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டாக ப்ரூவ் பண்ணுறாங்க எக்ஸ்பெரிமெண்டாக ப்ரூவ் பண்ணும்போது இந்த போர் மேக்னட்ரானோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஜூல்ஃபர் டெஸ்லா அளவுக்கு வேல்யூ இருக்குது விச் இஸ் அபோட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபோர் ஃபோர் மேக்னட்ரான் அப்போ இந்த வேல்யூ என்ன இருக்குன்னா இந்த போர் மேக்னட்டானோட டுவெண்ட்டி பர்சன்ட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது இன் தி சம்மர் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டீன் தி வேல்யூ ஃபார் தி நேச்சுரல் யூனிட் ஆஃப் அட்டாமிக் ஆங்குலர் மூமெண்டம் அண்ட் மேக்னட்டிக் மூமெண்ட் வேறு அப்டைன் ஃபை டேனி பிசிஸ் நீல்ஸ் போர் ஏஸ் கன்சீக்வன்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த நீல்ஸ் போரு இந்த அட்டாமிக் ஆங்குலர் மூமெண்ட்டத்தினால ஏற்படக்கூடிய மேக்னட்டிக் மூவ்மெண்ட்டை வச்சு அந்த அட்டாமிக் மாடலில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இன் நைன்டீன் டுவெண்ட்டி வால்ப் பவுலி பவுளி போர் மேக்னட்ரான் இட்ஸ் நேம் இன் தி ஆர்டிகல் வேறஸ் கான்ஸ்ட்ராக்ட்ரின் வைத்து தி மேக்னட்ரான் ஆஃப் தி எக்ஸ்ட்ர லிஸ்ட்டு வீட்டு த வெய்ஸ் மேக்னட்ரான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த பவுலிங்கிறவர் இந்த போர் மேக்னேட்டரான்கிற நேமை இண்டிகேட் பண்ணி அவரோட ஆர்டிக்கலில் அந்த எக்ஸரிமெண்ட்டு பொறுப்புக்காக இந்த போர் மேக்னேட்டரான பவுலிங்கிறவர் யூஸ் பண்ணுறாரு தி மேக்னட்டிக் ஆஃப் சார்ஜர் பார்ட்டிகல் கேன் பி ஜென்ரேட்டர் பை டூ வே அப்போ இந்த மேக்னட்டிக் மூமெண்ட் சார்ஜ் வந்து நாம் ரெண்டு விதமாக கால்குலேட் பண்ணலாம் ஏ மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜ் பிரமைய கரண்ட்

அதே அந்த ஆம்பியர் சர்க்கியூட்டில் அவ கம்பேர் பண்ணி அதே இது எலக்ட்ரான் நம்ம சர்க்குலராக மூணு மாதம் நான் ரெட்டோ ரொட்டேட் ஆகும்போது அங்கே மேக்னெட்டிக் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிற ஒரு வேலை நாம் இதை கால் பண்ணலாம் செகண்ட் அதர் வேவ்ல கால் எட் பண்ணால் தி இன்கரண்ட் ரொட்டேஷன் ஆர் ஸ்பின் ஆஃப் தி எலக்ட்ரான் எஸ் ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் ரெண்டாவது வழியில் எப்படி கால் எட் பண்ணுறோம்னா இந்த எலக்ட்ரான் வந்து அந்த நியூக்ளியஸை சர்க்கிளில் சுற்றி வந்தாலும் அது என்ன பண்ணுது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு தான் அந்த சர்க்குலரை சுற்றிக்கிட்டு வருது இந்த பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருதோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் தன்னைத்தானே ஸ்பின் ஆயி ரொட்டேட் ஆகிட்டு இந்த நியூக்ளியஸை சுற்றி வருது அப்போ தன்னைத்தானே சுற்றும் போது அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு ஸ்பின் வேல்யூ இருக்குது அந்த ஸ்பின் வேலையை வச்சு ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணலாம் இன் போர் அட்டாமிக் மாடல் ஏ நேச்சுரல் யூனிட் பாரதி ஆர்பிட்டல் ஆங்குலர் மூமெண்டம் ஆஃப் ஏன் எலெக்ட்ரான் லாஸ்ட் இன்வெர்டு ஹெச் பார் அப்போ இந்த ஆர்பிட்டில் ஆங்குலர் மூமெண்ட்டை என்ன பண்ணுறோம் போர் ஆட்டோமிக் மாடலில் அவர் ஹெச் பாருங்கன்னு இண்டிகேட் பண்ணியிருக்காரு தி போர் மேக்னட்ரான் இஸ் தி மேக்னடியூட் ஆஃப் தி மேக்னட்டிக் டைப்போல் மூமெண்ட் ஆஃப் அண்ட் எலக்ட்ரான் ஆர்பிட்டிங் அண்ட் ஆட்டோமிக்ஸ் ஹெச் ஏங்குலர் மூமெண்டம் அப்போ இந்த போர் மேக்னட்ரான் நாம் கால்லேட் பண்ணும்போது அதனுடைய மேக்னெட்டி டூட் மேக்னட்டிக் டைஃபால் மூமெண்ட் அப்போ அந்த மேக்னட்டிக் டைஃபால் மூமெண்ட்டோட மேக்னெட்டியோடு நாம் கால்குலேட் பண்ணுறோம் அதிலேருந்து நம்ம ஏங்குலர் மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணுறோம் அக்கார்டிங் டு தி போர் மாடல் திஸ் இஸ் தி கிரவுண்ட் ஷேட் தி ஷேட் ஆஃப் லோயஸ்ட் பாசிபிள் எனர்ஜி அப்போ போர் அட்டாமிக் மாடல் என்ன பண்ணுறோம் கிரவுண்ட் ஷேட் எனர்ஜி தான் என்ன சொல்கிறோம்னா லோயஸ்ட்டு பாசிபிள் எனர்ஜி இருக்கிறதுலே மிக மிக குறைவான எனர்ஜி என்ன இருக்கோ அந்த எனர்ஜி தான் நான் என்ன சொல்கிறோம் கிரவுண்ட் சேஃப்டி அனுச்சின்னு சொல்கிறோம் அந்த கிரவுண்ட் சேஃப்டி எனர்ஜியை விட குறைவான எனர்ஜி அந்த எலக்ட்ரான் இருக்காது அதிகமான எனர்ஜி என்ன சொல்கிறோம் எசிட் சேஃப்டி எனச்சின்னு சொல்கிறோம் தி ஸ்பின் ஆங்கிலர் மூமெண்டம் ஆஃப் என எலக்ட்ரான் இஸ் ஒன் பை டூ அப்போ அந்த எலக்ட்ரான் ஸ்பின் ஆகிறதுக்கு நான் என்ன வச்சுருக்கோம் ரெண்டு விதத்தில் எலக்ட்ரான் இப்போ ஸ்பின் ஆகும் ரொட்டேட் ஆகும்னு சொல்லியிருக்கோம் ஒன்று கிளாக் வயசில் ரொட்டேட் ஆகும் இன்னொன்று ஆண்டி கிளாக் வயசில் ரொட்டேட் ஆகும் அப்போ அந்த எலக்ட்ரானோட ஸ்பின்னு நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணோம்னா ஒன் பை டூங்கிற நம்பரால் இண்டிகேட் பண்ணுறோம் அப்போ கிளாக் வயசுனா ப்ளஸ் ஒன் பை டூனும் ஆண்டி கிளாக் வயசுனா மைனஸ் ஒன் பை டூனும் நாம் இண்டிகேட் பண்ணுவோம் கச்சி பார் பர்தி இன்ஸ்டன்டிக் எலெக்ட்ரான் மேக்னடிக் மூமெண்ட் கேஸ்டு பை எயிட் ஸ்பின் இஸ் ஆல்சோ அப்ராக்சிமேட்லி ஒன் ஃபோர் மேக்னட்ரான் சின்சி எலக்ட்ரான் ஸ்பின் ஜி ஃபேக்டர் எ ஃபேக்டர் ரிலேட்டிங் ஸ்பின் ஆங்கிளர் மூமெண்ட்டும் டூ கரஸ்பாண்டிங் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் திய பார்ட்டிகல் இஸ் அப்ராக்சிமேட்லி டூ அப்போ அந்த எலக்ட்ரானோட மேக்னட்டிக் மூமெண்ட்டை கால்கட் பண்ணும்போது அந்த ஸ்பின்னை நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன கால் அட் பண்ணிக்கிறோம்னா ஒன் போர் மேக்னட்ரான் அப்படின்னு நம்ம அந்த ஸ்பின்னை கால் அட் பண்ணிக்கிறோம் அப்போ அந்த எலக்ட்ரானோட ஸ்பின்லேருந்து ஜி பேட்டர் கால் எட் பண்ணுறோம் ஜிபேட்டர் கால் எட் பண்ணோம்னா அது ஏங்குளர் மூமெண்ட்டுத்துக்கு ரிலேட்டடாக இருக்குது ஜி பேட்டர் அந்த ஜி பேட்டர் வந்து மேக்னட்டிக் மூமெண்ட்டுக்கு அப்ராக்ஸிமேட்லி டூவாக இருக்கும் அங்கே இன்னும் அட்டாமிக் பிசிஸ் தி ஃபோர் மேக்னட் ஆன் சிம்புல் நியூ அந்த சர்வீஸில் பி அப்படின்னு குறிப்போம் இந்த மி பி தான் ஓவர் மேஙனட் சிம்பிள் சே பிசிக்கல் கான்சன்ட் நைன் பாயிண்ட் டூ செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர்ன்ட்டு டென் ஃபவர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஜூல் பெர் டெஸ்டாக இது வந்து நாம் ஜூலில் குறித்தோம்னா இதே எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்திரோம்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் எயிட் எயிட் த்ரீ எயிட் ஒன் எயிட் ஜீரோ ஒன் டூன்ட்டு டென் ஃபவர் மைனஸ் ஃபைவ் எலக்ட்ரான் வோல்ட் பெர் டெஸ்லா ஜூலில் குறித்த ஒரு வேல்யூ எலக்ட்ரான் வால்ட்டுக்கு மாற்றும் போது அந்த நைன் தேர்ட்டி ஒன் மில்லியன் எலக்ட்ரான் வால்ட்டு அந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்ட்ரிட் பண்ணி இந்த இதை ஜூலில் எலக்ட்ரான் ஓல்ட்டுக்கு மாற்றிக்கலாம் தி போர் மேக்னட்டான் இஸ் டிஃபண்ட் இன் தி எஸ்ஏ யூனிட் மியூபி ஈக்குவல் டு இஹ்சு பார் டிவைடர் பை டூ டூஎம்இ அண்ட் இஸ் காசியன் ஜிஎஸ்எஸ் யூனிட் ஜிஜிஎஸ் யூனிட் பை மியூபி ஈக்குவல் டு இஹ்சு பார் டூ இன்ட்டு எம்இ இன்ட்டு ஜி எஸ்ஐ யூனிட்டில் இண்டிகேட் பண்ணுறோம் அதே காசியான் ஜி ஜிஜிஎஸ் யூனிட்டுக்கு மாத்தணம்னா இந்த ஃபார்முலா மாறுது இந்த ஃபார்முலாவில் என்ன எலமெண்ட்ரி சார்ஜ் அந்த எலக்ட்ரானோட எலம்மெண்ட்ரி சார்ஜ் குறிக்குது கச்சி பாருங்கிறது என்ன பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு எம்இங்கிறது எலக்ட்ரானோட ரெஸ்ட் மாஸு சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட்டு தான் அந்த படத்தில் நாம் இண்டிகேட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ளூ கலர் இண்டிகேட்டாக இருக்குது எலக்ட்ரான் அது வீங்கிற அந்த வெலாசிட்டியில் சுற்றுது அப்படி சுற்றும் போது நமக்கு மீங்கிற போர் மேக்னட்ரான் மேக்னட்டிக் ஃபீல்டு நமக்கு கிடைக்கிது இன் ஆர்டர் டு தி ஈக்குவேஷன் ஃபார் போர் மேக்னட்ரான் வி கன்சிடர் ஏன் எலக்ட்ரான் விச் மூவ் அரவுண்ட் ஏ சர்க்குலர் ஹேவிங் ரேடியஸ் ஆர் ஏ வெலாசிட்டி வி தி டைம் பீரியட் பாரதி ஆர்பிட்டல் இஸ் கிவன் பை த இக்குவேஷன் இப்போ இந்த எலக்ட்ரான் சர்க்குலரை சுற்றிட்டு வரும்போது அந்த சர்க்குலரோட ரேடியஸை வந்து ஆறுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் எவ்வளோ ஸ்பீடில் வேகத்தில் சுற்றுதோ அதை வெலாசிட்டி வீணு கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம அதனுடைய டைம் ப்ரிக்வன்சி கால்குலேட் பண்ணுறக்கு டைம் கால்குலேட் பண்ணோம்னா டூ பை ஆர் டிவைட் பை நியூ இதுதான் டைம் கேன்சிலோட வேல்யூ டியூ டு தி மோஷன் ஆஃப் தி எலக்ட்ரான் இன் சர்க்குலர் ஆர்பிட்டல் கரண்ட் இஸ் பெரியோடு பை கிவன் பை அப்போ சர்க்குலர் எலக்ட்ரானிக் சுற்றும் போது என்ன பண்ணுறோம் ஆம்பியர் சர்க்கியூட் சர்க்கியூட்லாம் பிரகாரம் அப்போ க கரண்ட்டு போடுச்சா அந்த கரண்ட்டு கால்குலேட் பண்ணோம்னா மைனஸ் இவி டிவைடர் பை டூ பை ஆர் ஏர் தி மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் கிவன் பை த ஈக்குவேஷன் மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு ஏற்கனவே அந்த ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம் எம்ஐக்கோட்டு அஜின்னுட்டு ஏன்னு பார்த்துருக்கோம் யூஸ் ஏ ஈஸ் ஈஸியா சர்க்குலர் ரூப் அந்த சர்க்கிளை எந்த லூப்பில் சுற்றிக்கிட்டு வருதோ அந்த லூப்போட ஏரியா தான் என்ன சொல்கிறோம்னா ஏன்னு சொல்கிறோம் இப்போ மியூ ஈக்குவல் டு ஐன்ட்டு ஏ அப்போ இந்த போர் மேட்ரான மியூ கால்குலேட் பண்ணால் அது ஈக்குவல் டு அந்த ஐன்ட்டு ஏன்னு சொல்லலாம் அப்போ இந்த வேலையில் என்ன பண்ணுறோம் இந்த ஐயோட வேல்யூ மேலே இருக்குது மைனஸ் சிவி டிவைடர் பை டூ பை ஆறுனு அப்போ அந்த வேல்யூ இங்கே சப்ஜெக்ட் பண்ணுறோம் மைனஸ் சிவி டிவைடர் பை டூ பை ஆறுன்ட்டு இந்த ஏங்கிற ஏரியான்னா ஏரியா கால்குலேட் பண்ணுன்னா சர்க்கிள்னால சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர்ட் அதனால் இன்டூ ஆர் ஸ்கொயர் போடுறோம் அப்போ இதில் இந்த ஆறு ஆர் ஸ்கொயர்டு இருக்கு இந்த ஆறு ஆர் ஸ்கொயர்டு கேன்சல் பண்ணால் அந்த ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிரும் அப்போ ரிமைனிங் கால்குலேட் பண்ணால் இஆர் நியூ டிவைடர் பை டூ அந்த பையன் பையன் கேன்சல் ஆகிரும் டிவைடட் அண்டு பை தி மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மியூ ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனே நம்ம மாற்றி எழுதுகிறோம் இ இன்ட்டு டிவைடர் பை டூ எம்இ இன்ட்டு எம்இ வி இன்ட்டு ஆர் இதில் எம்இ எம்இ கேன்சல் பண்ணிட்டா அப்போ இவிஆர் டிவைடர் பை டூன் இருக்கும் அப்போ இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம் எம்இஆல மல்டிப்ளை பண்ணி எம்இஆல டிவைட் பண்ணுறோம் ஏன்னா அந்த இதுக்கு நம்ம ஈக்குவேஷனை மாடி செய்த ஏர் தி எம்பிஆர் ரெப்ரசன்ட் தி ஏங்கிலர் மொம்மண்டம் எல் அந்த எம்இ விஆருங்கிறது என்ன குறிக்கின்னா அந்த ஏங்குலர் மூமெண்ட்டை எல்லாம் அதை ரெஃபர்ஸ் பண்ணுது அப்போ அந்த முன்னாடி பிரிவியஸ் ஈக்குவேஷனில் உள்ள இந்த எம்இ விஆருக்கு பல நான் என்ன பண்ணுறோம் எல்னு சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ மி ஈக்குவல் டு மைனஸ் இ பை டூ எம்இ இன்ட்டு எல்லு ஈக்வேஷன் ஒன்றுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஃபார் எலக்ட்ரான் மூவிங் அரவுண்ட் சர்க்குலர் ஆர்பிட் தி ஏங்குலர் மூமெண்டை பி குவான்டசைஸ் கிவன் தி ஈக்குவேஷன் எல் ஈக்குவல் டு என்ஹெச் divided by டூ பை இதில் என்ன பண்ணுறோம் value வேல்யூ L எல் இன்கிவன் ஈக்குவேஷன் ஒன் ஃபார்முலா இந்த equation 1ல இந்த எல்லோட வேல்யூயை நம்ம கொண்டு போய் அந்த ஈக்குவேஷன் ஒன்றில் சப்ஜெக்ட் பண்ணுறோம் அப்போ மியூ ஈக்குவல் டு மைனஸ் டூ இ டிவைட் பை டூ எம்இன்ட்டு என் ஹெச் டிவைடட் பை டூ பை அப்போ நம்ம இது ரெண்டையும் சப்ஜெக்ட் பண்ணன வரும் மேலே மைனஸ் என்ட்டு இஹெச் டிவைட்ரு ஃபை இந்த ரெண்டு டூவும் டூவும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபோரு அப்போ ஃபோர் பை எம்இன்ட்டுஇ தி குவான்டிட்டி இஹெச் டிவைட்ருபை ஃபோர் பை எம்இஸ் கால்டு போர் மேக்னட்ரான் எம்பி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எம்பிங்கிறதுன்னா பிங்கிறது மே போர் எம்ங்கிறது மேக்னட்ரான் குறிக்குது அப்போ இந்த இஹெச் டிவைட்ரு பை ஃபோர் பை எம்இ தான் நம்ம போர் மேக்னட்ரான் சொல்கிறோம் அப்போ போர் மேக்னட்ரான் கால்குலேட் பண்ணும்போது மியூ பி ஈக்குவல் மியூங்கிறது மேக்னட்டிக் மூமெண்ட்டு அந்த பி எதை குறிக்கினா போர் மேக்னட்ரான குறிக்குது அப்போ மியூ பி ஈக்குவல் டு இஹெச் டிவேட்ரு போய் ஃபோர் போய் எம்இ அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா ஹச்சிக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் ஹச்சு பாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்போ ஹச்சு பாரோட வேல்யூ தெரியும் கட்சி டிவேட்ரு போய் டூ பைன்னு தெரியும் அப்போ நாம் அதை இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் இ ஹெச் பார் டிவேட்ரு போய் டூ இன்ட்டு எம்இ அப்போ இதனோடய வேல்யூ நாம் என்ன பண்ணுறோம் ஈயோட வேல்யூ எலக்ட்ரானோட சார்ஜு ஹெச் பாரோட வேல்யூ எம்ங்கிறது எலக்ட்ரானோட ரெஸ்ட்டு மாசு இதனோடய வேல்யூ எல்லாம் இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் ஃபைனலாக என்ன கிடைக்கணும் நைன் பாயிண்ட் டூ செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஜூல் பர் டெஸ்லானு நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது திஸ் வேல்யூ ஃபோர் மேக்னட் ஈக்குவல் டு நைன் பாயிண்ட் டூ செவன் ஃபோர் சம்திங் எக்ஸட்ரா வரும் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஜூல் பர் டெஸ்லா அப்புடின்னு இந்த போர் மேக்னேட் வேல்யூ வேல்யை நாம்லேருந்து கால்குலேட் பண்ணுறோம் இப்போ இந்த போர் மேக்னேட்டரான எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம் இதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக ஸ்டேர் நான் கெர்லாக் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த போர் மேக்னேட் ஆனோட வேல்யை எக்ஸ்பிரிமெண்டெலாம் ப்ரூவ் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு கிளாஸில் இந்த போர் மேக்னேட் வேல்யூ எப்படி எக்ஸ்பிரிமெண்ட்டாக கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் தேங்க் யூ ஆல் யுவர் கைண்ட் அட்டன்ஷன்